வணக்கம். சமீபத்தில் எங்களுக்கு வந்து நாகர்கோவில்லேருந்து ஒரு ஹவுஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க. சார், நாங்கள் இந்த மாதிரி வந்து படிக்கலை சார், நாங்கள் இந்த வியாபாரத்தில் வந்து நாங்கள் ஈடுபடலாமான்னு கேட்டாங்க. அதாவது படிப்பறிவு என்பது வந்து பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு வியாபாரத்துக்கும் வந்து நிச்சயமாக தேவையே வந்து கிடையாது. இது நீங்கள் வந்து முதல்ல வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டி நகர், கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இருக்கிற எல்லா ஜவுளிக்கடைகளும் அண்ணாட்சிகளும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு யாருமே வந்து படிக்கலை. ஆனால் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஐஏஎஸ் சாரி பெரிய பெரிய ஆடிட்டர்ஸு, அவங்க படித்தவங்க பெரிய பெரிய எம்பிஏ மேனேஜ்மெண்ட் படித்தவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பங்கு சந்தைக்கு பார்த்திங்கன்னா வந்து மொழி வந்து முக்கியம் இல்லை, அறிவே வந்து முக்கியம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு வந்து படிக்க தெரியல, இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு வந்து தெரியல. நான் அவங்கக்கிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி பார்த்தீங்கன்னா, 10 லட்சரூபா பணம் கொடுத்தா நீங்கள் எண்ணிங்களான்னு கேட்பேன். நான் முதல் கேள்வியே வந்து எங்கள் கேள்வி வந்து 10 லட்சரூபா பணம் கொடுத்தா நீங்கள் எண்ணிங்களான்னு கேட்பேன். என்ன சொன்னாங்க, அந்த 10 லட்சத்தில் பணத்தில் வந்து ஒரு 85 ரூபாய்க்கு வந்து ஒரு 30 பேருக்கு வந்து எடுத்து வைக்கணும், நீங்கள் வந்து எடுத்து வைப்பீங்களா, இல்லை ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு 30 ரூபா தான் எடுத்து வேணாங்கன்னா, ஆ நிச்சயமாக அதெல்லாம் வந்து பண்ணி தருசா. இந்த ஒரு அறிவு இருந்தால் இந்த சந்தைக்கு வந்து போதுமானது, வேறு எந்த அறிவும் இந்த சந்தை வந்து எதிர்பார்க்கறதில்ல. அப்போது பங்கு சந்தைக்கு மட்டும் படிப்பறிவு வந்து முக்கியம் இல்லை, பொதுவாக வந்து வாழ்க்கை அறிவு தான் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு துறைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை அறிவு தான் வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றும். நாங்களும் இந்த சந்தையில் வந்து முதல் முறையாக வரும்போது வந்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாத இருக்கும். ஒரு கிளாஸஸில் வந்து போகும்போது வந்து எல்லாருமே வந்து ஹைன்னு சொல்லுவாங்க, நாங்களும் வந்து ஹை சொல்லுவோம், லோன் சொல்லுவாங்க, எல்லாரும் கைத்தட்டும்போது நாங்களும் வந்து கூட சேர்ந்து வந்து கைத்தட்டோம். என்னென்னே தெரியாத வந்து கற்றுவோம். ஏன்னா ஒருவேளை நாங்கள் கைத்தட்டலாம் இவங்களுக்கு எதுவும் தெரியல நினச்சோன்னா அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து கைத்தட்டுவோம். அதெல்லாம் ஒரு காலம். அப்போது அந்த சந்தைக்கு வந்து என்ன அறிவோ அந்த அறிவு தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நீங்கள் வந்து போதுமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பணத்தை நீங்கள் எண்ணுவீங்களா என்ன தெரியும், ஒன்றுமே இல்லை. ஒரு ஹைலோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கணக்கு தான் நீங்கள் அங்கே போடணும். உங்களுக்கு பெரிய அங்கே வந்து பெரிய விஷயம்லாம் வந்து எதுவும் நடத்த மாட்டாங்க. ஒரு ஹைலோ டிஃப்ரென்ஸு உதாரணத்துக்கு இப்போ மாருதினு ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது, மாருதி பார்த்தீங்கன்னா வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய், 7000 ரூபாயில் 1% எவ்வளோங்க, 1% வந்து 700 ரூபா, அந்த 1% வந்து பாதி அமௌண்ட் எவ்வளோங்க, பாதி அமௌண்ட்னா 35 ரூபா. இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன் தான் வந்து அங்கே வந்து நான் வந்து போட சொன்னதில்லை. உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து இது வந்து இப்போ அங்கே வந்து கணக்கெலாம் வந்து இது நீங்கள் பண்ணத்தில. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சால் போதும். நிறைய பேர் ஆங்கிலம் எனக்கு தெரியணும் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த சந்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது முதல்ல வந்து இந்த சந்தையில் வந்து ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். ஒரு பேஷனட்டாக நீ சந்தையில் வந்து யாரெல்லாம் வரீங்கன்னா அவங்களாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களால் வந்து கொண்டு போக முடியும். சும்மா ஒரு ஆதாயத்துக்காக வரேன், 10 இடத்துல சொன்னாங்க நானும் இந்த மாதிரி சந்தைக்கு வரேன்றவங்களாம் வந்து இந்த சந்தையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து சில நாட்கள் இல்லை, சில வருடங்கள் கூட ஆகும். இன்னும் இதை பற்றி சந்தேகம் தான் வந்து எங்களை வந்து மெயில் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.